ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கிறது 9th நியூ புக்கு, தமிழ் புக்கோட கண்டென்ட் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே வந்து நிறைய இது டாபிக் போட்டு புறநானூறு, பெரிய புராணம், இது எல்லாமே போட்டிருக்கேன். அதாவது திராவிட மொழிகள். இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா 9th தமிழ் புக்குன்னு இருக்கும். டிஎன்பிசி குரூப் 4க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி என்ன கண்டென்ட்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணிமேகலை பற்றி தான். நீங்கள் இதில் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்டில் வந்து என்னென்ன அப்படின்னு ஹின்ஸ் கொடுப்பேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட போதுமானது. நான் சொன்னதுக்கப்புறம் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு. நம்ம சேனலில் மேலும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸோட ஷார்ட்கட்ஸ், அதாவது ஏஎஸ்எம் எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கோம். அதுவும் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸாம் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கொஷின் ஆன்சர்ஸும் ப்ளே பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மணிமேகலை அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். அதை இரட்டை, அதாவது இரட்டை காப்பியம்னா நம்மளுக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை அப்படிங்கிறது தெரியும். இது ஒரு ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றுன்னு தெரிஞ்ச விஷயம். இதில் நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், அதாவது மக்கள் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பிறந்தலேருந்து அவங்க விழா மாதிரி கொண்டாடி இருக்காங்க. அவங்களோட பண்பாடு இதெல்லாம் எடுத்துரைக்கிற மாதிரி ஒரு விழா மாதிரி கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறதான். இதில் வந்து நம்ம இந்த நகரத்தோட, பூகார் நகரத்தோட வந்து பார்த்திங்கன்னா இந்திர விழா அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. இந்திர விழாவில் சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலை பற்றி விவரிக்கப்பட்டிருக்குது. அதனுடைய காட்சி அமைப்பு தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அதாவது மெய்த்திறம் வளர்க்கும் நன்பொருள் வீடேனும் கேட்கலாம். இந்த அடிகள் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, இது வந்து மணிமேகலை அப்படிங்கிறது எழுதணும். இந்த பாடலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, சொல்லும் பொருளும் தான் மெயினாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நிறைய இடத்துல கேட்டிருப்பாங்க, அதாவது குழி அப்படிங்கிறது கேட்டு பார்த்துருப்பீங்க. ஒன்று கூடி, குழியினா ஒன்று கூடி அப்படின்னு அர்த்தம். சமய கணக்கர் அப்படின்னா சமய தத்துவவாதிகள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தோம், தோம்னா குற்றம். சில சொல்லும் பொருள் வந்து தெரிஞ்சு வச்சிங்க, இது நிறைய கேட்குறாங்க இல்லைங்களா. அதனால் வேதியைனா திண்ணை, இது திருப்பி திருப்பி நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் வரும். வேதிகைனா திண்ணை, தாமம்னா மாலை. இது வந்து பார்த்திங்கன்னா கதிலிகை கொடினா சிறு சிறு கொடிகளாக இருக்கக்கூடியது. இதை தான் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து மெயினாக வந்து குழியை வந்து கேட்டு நான் பார்த்துருக்கேன், ஒன்று குடி அப்படிங்கிறது, சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய எல்லா சொல்லும் பொருளும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதை ரிப்பீட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகம் தரும். இந்த பொருளில் வந்து என்னென்ன அப்படின்னா, பாடலின் பொருள் அப்படின்னா, இது ஒரு இந்திர விழாவை காண வந்தவங்களாம் யார் யார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பூகார் நகரில் அதாவது சமயவாதிகள், சமயவாதிகளும் காலக்கணிதரும், காலக்கணிதர் கடவுள், அதுக்கப்புறம் அயல் நாட்டினர், இந்த மாதிரி வந்து ஐம்பெரும் குழு இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த அரசவையில் திரண்டிருக்காங்க இந்த இந்திர விழாவிற்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சரிங்களா. சமயவாதிகள், காலக்கணித்தரும், அடுத்து வந்து கடவுள், அவங்க எல்லாமே வந்து சேர்ந்து தான் இந்த விழாவை வந்து முன்னிட்டு நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து விழா முன்னேற்பாடாக நம்ம விழானாவே வந்து தோரணம் கட்டுறது, மங்கள பொருட்கள் வாங்கிறது, அதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது என்னது பாக்கு மரம், இந்த வாழை மரம் இதெல்லாம் நடுறது, இதெல்லாம் வந்து நம்ம முத்து மாலைகள் தொங்க விடுறது, இந்த மாதிரிலாம் விழா கோலமாக வந்து கட்டுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இதில் சொல்லியிருக்காங்க. இதில் வேறு என்ன அப்படின்னா, அது அந்த அதாவது விழா காலங்களில் வந்து சொற்பொழிவுகள்லாம் நடக்கும் இல்லைங்களா, அதை வந்து குளிர்ந்த மணல் பரப்பி பந்தலிட்டு அதில் வந்து சொற்பொழிவாளர்கள்லாம் வந்து சொற்பொழிவு பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் வேறு என்ன, நீங்கள் இது வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 28 நாட்கள் தேவரும் மக்களும் ஒன்று கூடி மகிழும் இந்திர விழா அப்படிங்கிறது தான் இதனுடைய டைட்டிலாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இதில் வேறு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இது பாருங்கள், பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெறுவதற்காக என இது இதில் வந்து வாழ்த்து மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன், வாழ்த்து விஷயம். இதில் வேறு என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இலக்கணம் வரும், இலக்கண குறிப்புகள் இதில் போட்டு குழப்பிக்கானா, இதில் என்ன இம்பார்ட்டண்ட் டாபிக் அதை மட்டும் பார்க்கலாம். அடுத்து வந்து நூல்வெளி தான். நூல்வெளி அப்படிங்கிறது இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது ரெண்டும் தான். இது மக்களோட வாழ்வியல் சம்மந்தப்பட்டதாக திகழ்து, சரிங்களா. மணிமேகலை வந்து ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று, ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. இதே மணிமேகலை வந்து மெயினாக வந்து நம்ம துறவு வாழ்க்கை பற்றி கூறுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புரட்சி காவியம் கூட, இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. அதாவது இதுக்கு பேர் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு பெயர் இருக்குது. மணிமேகலை அதாவது இந்த பெண்மணி பற்றி சொல்லனால புரட்சி காப்பியம், பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம்,
சொற்பொறிகளை சொல்லும் பொருள் பொருள் சுவையும் நின்ற இயற்கை வர்ணனை நிறைந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்து புரட்சி காப்பியம் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது, சரிங்களா? ஏன்னா இது வந்து பெண்கள் பற்றி வர்றதுனால புரட்சி காப்பியம் அப்படிங்கிறாங்க. மணிமேகலையை இயற்றியவர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம் சீத்தலை சாத்தனார். இது வந்து கேட்டாலும் எழுதிடுவீங்க, சீத்தலை சாத்தனார். இவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட இயற்பெயர் வந்து சாத்தன். இவரோட இயற்பெயர் வந்து சாத்தன் தான். எதனால் இந்த பெயர் உருவானது அப்படின்னா, இவர் திருச்சிராப்பள்ளி, அதாவது திருச்சி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீத்தலை அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். ஆனால் வளர்ந்ததெல்லாம் மதுரை தான். திருச்சியில் சீத்தலை அப்படிங்கிற ஊரில் பிறந்ததுனால இவர் வந்து மேலும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கூலவணிகம்னா அதாவது தானியம், கூலம்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தானியம் அப்படின்னு பேர். வணிகம் வந்து செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தார். இதனால் இவருக்கு வந்து கூல வணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு அழைக்கப்பட்டார். சீத்தலைங்கிற ஊரில் பிறந்தார். இவர் பேர் சாத்தன். தானிய வியாபாரம் பண்ணனால இவர் வந்து இந்த மாதிரி கூல வணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு பெயர் இருந்தது. இவர் வந்து சிலப்பதிகாரத்தை ஏற்றினவர் இளங்கோவடிகளார் தெரியும். இந்த இளங்கோவடிகளார் ரெண்டு பேருமே வந்து சமகாலத்தவர்கள். அவங்க வந்து ரெண்டு பேரும் சமகாலத்தவர். இவர் வந்து இளங்கோவடிகளார் வந்து நம்ம சீத்தலை சாத்தனாருக்கு வந்து பெயர்லாம் வச்சு சூட்டினார். அது என்னென்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்டமில் ஆசன், சாத்தன், நன்னூர் புலவன். நன்னூர் புலவன் என அழைத்தவர் யாருன்னு கேட்கலாம். அதாவது இளங்கோவடிகள் பெயர் சூட்டியவர் யார் சீத்தலை சாத்தனாருக்கு, இந்த மாதிரி தண்டமில் ஆசான் அப்படின்னு பெயர் சுற்றுவன் யாருன்னு கேட்கலாம். இளங்கோவடிகள் அப்படிங்கிறது தான் இது. இதில் இருக்கிறத மூணை ஞாபகம், தண்டமில் ஆசன், சாத்தன், நன்னூர் புலவன், இதெல்லாமே இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாருக்கு சுற்றிய பெயர்கள், சரிங்களா? அடுத்து வந்து இதில் இவ்வளோ தான். இந்த மணிமேகலை பொறுத்தவரையிலும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன. அது குழியினா ஒன்று கூடி, தோமம்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இது, அதாவது என்னதுன்னா குற்றம். அது பொலம்னா வந்து பொன். இந்த மாதிரி வந்து நிறையா வந்து சில புது புது வேர்ட்ஸ் இருக்குது. வேதிகைனா திண்ணை, இந்த மாதிரி. இது வந்து இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் இந்த ரெண்டே சேர்ந்தது. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று கூட. இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா, இது சொல்ல வந்துட்டு 30 காதை இருக்கும், சரிங்களா? இதில் முதல் காதை தான் வந்து பார்த்திங்கன்னா விழாவரை காதை அப்படின்னு சொல்கிறது. இது எழுதினவர் சீத்தலை சாத்தனார். இவர் திருச்சி மாவட்டத்தில் பிறந்தார், சீத்தலைங்கிற ஊரில் பிறந்தார். இது இவர் வந்து என்ன அப்படின்னா, அதாவது கூல வணிகம் சீத்தலை சாத்தனார் பேர். கூலம்னா தானியம் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்ததுனால அவர் கூல வணிக சீத்தலை சாத்தனார் அப்படின்னு பெயர் பெற்றார். இவரோட இயற்பெயர் வந்து சாத்தனார். இவருக்கு வந்து என்னென்ன பேர்லாம் சொல்லி நம்ம இளங்கோவடிகளை கூப்பிட்டார்னா, தண்டம்பில் ஆசான், சாத்தான், அதுக்கப்புறம் நன்னூர் புலவன், இந்த மாதிரிலாம் இளங்கோவடிகள் அவருக்கு இயற்பெயர்லாம் வச்சு சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகழ்வாய்வுகள். அகழ்வாய்வுகள் அப்படிங்கிறது, அகழ்வாய்வுன்னு தெரியும், இது ஒரு பட்டிமன்றம் மாதிரி தான். என்ன அகழ்வாய்வுன்னு நல்ல, அதாவது செய்வதால் நல்லதாக கேட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. தேவையா இல்லை செலவீனமா அப்படின்னு சொல்லிட்டு. அகழ்வாய்வுகள் இருந்தால் தான் நம்ம முன்னோர்கள்லாம் எந்த மாதிரி இருந்தாங்க, என்னென்ன மாதிரி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிறத இந்த அகழ்வாய்வில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை நகருக்கு அருகே கீழடி என்னும் இடத்துல வந்து நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் நிறையா வந்து இது தெரிஞ்சுக்குங்க. அகழ்வாய்வு இருந்த இடம் எது கேட்கலாம். மதுரை மாவட்டத்தில் கீழடிங்கிற ஊர். இதில் வந்து சுடுமண் பொருள்கள், முத்து, கிளிஞ்சல்கள், மான் கொம்பு, இந்த மாதிரி வந்து பழங்காலத்தில் யூஸ் பண்ண செம்பு, வளையல்கள், எலும்பினாலான வந்து கூர் முனைகள், இந்த மாதிரி நிறையா வந்து கிடைச்சது அந்த அகழ்வாய்வில் அப்படின்னு சொன்னால். இது எல்லாமே கிட்டத்தட்ட 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகழ்வாய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எங்கே இருக்கோம்னா, மதுரை நகருக்கு அருகே இருக்கக்கூடிய கீழடிங்கிறதுல தான். கீழடிங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. கீழடி அகழ்வா கேட்கலாம், கீழடி அகழ்வாய்வுகளம் எங்கே இருக்குது அப்படின்னு, மதுரை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரை அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இதில் வேறு என்ன சொல்லணும்னா, இது ஒரு ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள் வந்து செலவினம், ஒரு இது வந்து இது தேவையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இருந்தால் தான் அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி இது பட்டிமன்றமாக போயிட்டுருக்கு. இதில் வந்து வேறு என்னென்ன இடத்துல இருந்து நம்ம தொல்பொருள் ஆய்வுலாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு, அதாவது என்னதுன்னா, இது நமது வரலாறு வந்து கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா 1863 ராபர்ட் ப்ரூஸ்புட் அப்படிங்கிற ஒரு தொல்லியல் அறிஞர் தான் வந்து பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய
மேட்டு பகுதியில் எலும்பே வந்து இது பண்ணார், இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கற்கருவியெல்லாம் கண்டுபிடிச்சது. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராபர்ட் க்ரூஸ்ஃபுட் அப்படிங்கிறவர். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பல்லாவரத்தில் இருக்கிறது. அது எப்போ கண்டுபிடிக்கப்படுதுன்னா 1863 ராபர்ட் க்ரூஸ்ஃபுட் அப்படிங்கிற அறிஞர் தான் வந்து தொல்வியல் அறிஞர் தான் இந்த இதை வந்து கண்டுபிடிச்சாங்க, சரிங்களா. அடுத்து வந்து அரிக்கமேடு அகழ்வாய்வு கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ரோமானிய மட்பாண்டங்கள்லாம் அங்கே தான் கிடச்சிது. கேட்கலாம், ரோமானியருடைய அகழ்வாய்வில் ரோமானியர்களுடைய இது கிடச்சது எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிக்கமேடு கல்வெட்டு, சரிங்களா. அதுக்கு பின்னாடி 1914 ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு, இது வந்து முதுமக்கள் தாலி இந்த மாதிரி அதாவது அதெல்லாம் வந்து கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க. 1914 மேற்கொண்ட அகழ்வாய்வு கூட கேட்கலாம். ஆதிச்சநல்லூர் இடம் வந்து ஆதிச்சநல்லூர். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தது மதுரையில் வந்து கீழடிங்கிற இடத்துல அகழ்வாய்வு மேற்கொண்டாங்க. அரிக்கமேடு இடத்துல வந்து ரோமானியர்கள் நம்ம இதில் இருந்தாங்க, அவங்களுடைய இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இதன் மூலம் ரோமானியர்கள் வந்து நம்ம நாட்டில் இருந்திருக்காங்க, நமக்கு அவங்களுக்கு இடையில் தொடர்பு, வணிக தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொல்லியிருக்காங்கன்னு வச்சிங்களேன். இதில் வேறு என்ன சொல்கிறதுக்குன்னா இதுதான் ஃபுல்லாக. இது வந்து தேவை தேவையில்லை, அதாவது இந்த மாதிரி தோன்றதுனால வந்து நல்லது வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் எல்லாம் இதை வந்து பட்டிமன்ற மாதிரி போயிட்டுருக்கு. இதில் கடைசியாக வந்து நம்ம இது நடுவர் வந்து நமக்கு வந்து தேவையே, அதாவது தொல்பொருள் ஆய்வுகள்லாம் வந்து கண்டுபிடிச்சா தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறு பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. இதுதான் வந்து இதில் சொல்லப்பட்டதுன்னு வச்சிங்களேன், அதாவது அகழ்வாய்வு தேவையா இல்லையான்ட்டு. இதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்போ எங்கெங்கே வந்து இந்த அகழ்வாராய்ச்சிகள் நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அதுதான் மெயினாக இருக்குது. அப்புறம் எந்தெந்த இடத்துல, அதாவது மதுரையில் வந்து கீழடிங்கிற அகழ்வாய்வில் வந்து கண்டுபிடிச்சாங்க. அங்கே வந்து நிறைய பழங்கால இதெல்லாம் செம்பு வளையல்கள் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சாங்கன்னா, அரிக்கமேடு வந்து ரோமானியரை வந்து இது காமிக்கக்கூடியது. 1914 வந்து ஆதிச்சநல்லூரில் வந்து இது அகழ்வாய்வில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம். இந்த மாதிரி வந்து எங்கே இருக்குது கீழடி அகழ்வாய்வு எங்கே இருக்குன்னு கேட்கலாம், மதுரை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இது மூலிமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இலக்கணம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு டாபிக் வரும், நீங்கள் அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் ஷார்ட்கட் கீஸ் வந்து கம்மிங் வரக்கூடிய 50 உங்களுக்கு வந்து டிஎன்பிசி ரிலேட்டடான கண்டென்ட்டு, சோசியல் சயின்ஸு, சயின்ஸு எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.